வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நிறைவான வாழ்வு என்ற தலைப்பில் சிந்தனையை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். நேற்று ஆசிரியர் மாலதி அம்மா அவர்கள் மன நிறைவு பற்றிய சிந்தனையை அளித்தார்கள். இரண்டும் ஏறக்குறைய ஒன்றுதான் என்றாலும் வேதாத்திரிய விளக்கத்தில் அது அவர்களின் கண்ணோட்டத்தில் அமைந்த விளக்கமாக இருந்தது. இன்று என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த விளக்கம் அமையும். அதாவது மனவளக்கலையில் என்னுடைய ஆசிரியர்களுள் ஒருவர் அருள்நிதி மாலதி அம்மா அவர்கள். வேதாத்திரிய தத்துவங்களில் ஈடுபாடு வருவதற்கும் மனவளக்கலை தொண்டில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் காரணமானவர்களுள் அவரும் ஒருவர். அவர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவான வாழ்வு பற்றிய இந்த சிந்தனையை தொடங்குகிறேன். இப்பூ உலகில் மனிதராய் வாழும் நாம் அனைவரும் விரும்புவது நிறைவான வாழ்வை தான், இல்லையா? அதாவது அமைதியான வாழ்வுதான் நமக்கு வேண்டும். அது எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா எனில் இல்லை என்பதுதான் பதில். சரி, நிறைவான வாழ்வு பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி சிந்திக்கும் போதுதான் பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலையின் முக்கியத்துவம் தெரிய வருகிறது. வாழ்க்கையை பற்றிய முழு அறிவும் தனி மனிதன் உடலை பற்றி, உறவுகளை பற்றி, சமுதாயம், பிரபஞ்சம் இவற்றுக்கெல்லாம் மூலமான இறைநிலையை பற்றி அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கையை நடத்துவதற்கு வெளிச்சமாகவும் வழிகாட்டியாகவும் அமையும். இத்தகைய அறிவு இல்லாதவர்கள் விளக்கின்றி இருட்டில் தடம் மாறி செயல்படுவது போலாகும். புராணங்களில் இத்தகைய தத்துவ ஞானம் பெற்றவர் மகாபாரதத்தில் சகாதேவன். அந்த மகாபாரதத்தில் ஒரு காட்சி, பாண்டவர்களை சூதாடுவதற்கு எப்படியாவது அழைக்க வேண்டும் என்று ஒரு அழகிய மண்டபத்தை அமைக்கிறான் துரியோதனன். அதை காண வாருங்கள், சேர்ந்து பேசி விளையாடி மகிழலாம் என அழைப்பு தயாரிக்கிறான். திருதராஷ்டிரர் அதில் கையொப்பம் இடுகிறார். மிதுரர் ஒப்புதலுடன் அழைப்பு செல்கிறது. அழைப்பை பெற்ற தருமன் தன் தம்பிகளிடம் சொல்கிறார். துரியோதனன் விரும்புகிறான். திருதராஷ்டிரர் கையொப்பம் இட்டிருக்கிறார். மிதுரர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் என சொல்கிறார், தன் தம்பிகளிடம் சொல்கிறார். மூன்று பெயர்களை சொல்கிறீர்கள் அண்ணா, ஆனா இது மூன்றையும் செய்தவர் ஒருவரே, அதுதான் விதியம். நமக்கு ஆபத்து நேர்மோ என்று தோன்றுகிறது என்று சகாதேவன் சொல்கிறான். வாழ்க்கை தத்துவம் இறை தத்துவத்தில் சிறந்த சகாதேவன் பின்பு சொல்கிறான், ஏன் விதியை மதியால் வெல்ல முடியாதா என்ன? விதி என்ற இருட்டில் தடுக்கி விடாமல் இருக்க இறையாற்றல் என்ற விளக்கினை துணை கொண்டால் வீழ்ந்து விடாமல் இருக்கலாம் என்று அனைவருக்கும் கூறுகிறான். ஆக புராண காலத்திலிருந்தே, இன்னும் மிக பழமையான காலத்தில் இருந்தே இந்த இறைஞானம் என்பது இந்த வாழ்க்கையின் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக, ஒரு விளக்காகவே நமக்கு இருக்கிறது. வாழ்க்கை என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ளாமலேயே ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்த நமக்கு தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறைவணக்க பாடலில் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி என்று எல்லா விதமான ஜீவ இனங்களை குறிப்பிடுகிறார். பின்பு மனித வாழ்வு என்பதை நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாச்சி இன்பம் காண்போம் என்று எளிமையாக விளக்கிவிட்டார். உணர்தல் என்ற சிறப்பு இல்லையெனில் அது ஜடம் என்றாகிறது. இன்பம் துன்பம் பிரித்துணரும் திறனே ஜீவன் என்பதற்கான அடையாளம். உணர்தல் என்ற இயக்கமுடைய எண்ணிறந்த ஜீவ இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு உயிரினங்களிலிருந்தும் வேறுபட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த தோற்றமும் உள் உறுப்புகளிலும் கூட, அதாவது மூளைச்சல்களின் இயக்க சிறப்பை சொல்லலாம். பிறகு சிந்தித்தல் ஆராய்தல் போன்ற தனிச்சிறப்புகள் வேறு எந்த வகையான ஜீவன்களுக்கும் அமையப்பெறவில்லை. பொதுவாக எல்லா உயிரினங்களும் உடல் சார்ந்த தேவையுணர்வும் அதையொட்டி தனக்கு இயற்கையில் அமைய பெற்ற புலன்களின் துணையோடு துய்த்தல் என்ற அளவுக்குத்தான் வாழும் திறன் இயல்பாக உள்ளது.
மனிதனுக்கு இவற்றிற்கெல்லாம் மேலாக புலன்கடந்த அறிவின் உயர் அனுபவ நிலையாகிய தன்னை அறிதல் என்ற சிறப்பும் அதற்கான சிந்தனையும் இயல்பாக கொண்டவனே மனிதன். தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் மனிதனவன் பிறவி நோக்கம் பயன் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. இவ்வுன்னதமான பிறவி நோக்கத்திற்கு இசைவாக வாழ்ந்து அறிவில் நிறைவு பெறுவதற்கு தன்னை தனது தனி சிறப்பை அறிதல், இறைநிலை உணர்தல், உணர்ந்த தெளிவில் நிறைவு கண்டு வாழ்தல், இந்த திறன் உலகில் வேறு எந்த உயிரினத்திற்கும் அமையப்பெறாத பெருஞ்சிறப்பு அல்லவா? ஆகவே மற்ற எல்லா உயிரினங்களின் வாழ்வும் குறிக்கோள் அற்றது, மனித வாழ்வு குறிக்கோளோடு கூடியது என்பதை விளங்கி கொண்டால் அத்தகைய உன்னத குறிக்கோளோடு இசைவாக வாழ வேண்டியதே நமது கடமை. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யான் சத்தாருள் வைக்கப்படும். இது திருக்குறள். ஒத்தது என்றால் தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பிறருக்கும் முடிந்தவரை நன்மை தரக்கூடியதாகவும் துன்பம் விளைவிக்காதவாறும் உள்ளதா என அறிந்து வாழ்பவரே வாழ்பவர். மாறாக மனித பண்புகளுக்கு எதிரிடையான குணங்களை இயல்பாக்கி கொண்டு வாழ்வோர் உயிரற்ற ஜடத்திற்கு சமம் என்பதே இக்குறளின் கருத்து. ஹலோ, இது உல தற்போதைய நிலையை கண்டு திருவள்ளுவரே மறுத்து கூறுவது இருக்கிறது என்ற எண்ணம் வருகிறது அல்ல. நாம் மனிதராய் வாழ்கிறோம் என்றால் மற்றவருக்கு நம்மால் துன்பம் நேராமல் இருக்க சில கட்டுப்பாடுகளுக்கு நாம் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என ரத்தின சுருக்கமாக மகரிஷி கூறுகிறார். பிறருக்கு இன்னும் துன்பம் விளைவித்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பேச்சினையே அறமாகும் நோன்பாகும். நோன்பு என்றால் நாம் இதுவரை ஏதேதோ சில சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது மட்டும் நோன்பு என்று எண்ணியிருந்தோம். மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றிணைப்பு அறநெறி வாழ்க்கையை நோன்பு என்று விளக்கியிருக்கிறார். இத்தகைய வாழ்க்கை வாழ இயற்கையாக அமைய பெற்றுள்ள உடலின் மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடம்பினை முன்னம் எழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று திருமூலர் கூறுவது போல, நம் உடலின் மதிப்பை உணர்ந்து அதை பேணுவது நிறைவான வாழ்வுக்கான இன்றியமையாத ஒன்றாகும். மானுட பிறப்பு பற்றியும் மானுட வாழ்வு பற்றியும் திருமூலர் சொல்லாத விஷயம் என்று எதுவும் இல்லை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று அவர்தான் கூறுகிறார். நிறைவான வாழ்வு என்பதை ஒரு பயணமாக கருதினால் அப்பயணத்திற்கு உடலேதான் வாகனம். உயிரின்றி உடல் இயங்காது. உடல் உயிர் என்ற இரண்டும் இணைந்திருந்தால்தான் மனம் என்பது செயல்படும். உடல் நமது கண்களுக்கு புலனாக கூடியது என்பதால் அதை பற்றிய அறிவு ஓரளவு எல்லோருக்கும் உண்டு எனலாம். ஆனால் மக்களான உயிர் மனம் பற்றிய தெளிவு பெருக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உயிர் என்றால் என்ன, உயிர் எண்ணங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, இவற்றுக்கெல்லாம் மூலம் எது என்று ஆராயும் போதே இறைநிலை என்றால் என்ன, நான் யார், கடவுள் என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கு விடை கிடைத்து விடுகிறது. மனவளக்கலையில் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு முன் இவற்றை பற்றிய சிந்தனை ஆராய்ச்சி நம்மிடம் இல்லை. இன்ப துன்ப உணர்ச்சிகளுக்கிடையே வாழ்க்கையை ஒரு போராட்டமாக நகர்த்தியிருப்போம். ஆனால் தற்போது மகரிஷியை குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் ஒரு துளியான நாம் நிறைவான வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. தான், சமுதாயம், இயற்கை என்ற மூன்று நினைப்பில் நடைபெறும் இந்த வாழ்க்கை இனிமையாக நடைபெற கொடுக்கப்படும் பயிற்சிகளே யோக பயிற்சிகள். குண்டலினி யோக பயிற்சியில்தான் மூலாதாரத்தில் விழுந்து கிடக்கும் குண்டலினி சக்தி மெல்ல மேலெழும்பி பாம்பானது நிமிர்ந்து எழுந்து நின்று படம் விரிப்பதை போல் உச்சந்தலையான சகசிராரத்தில் வந்து விரிந்து நிலை கொள்ளும்
அப்போது நாம் இருந்தும் இல்லாதவர்கள் ஆவோம். அந்த நிலையில் உருவாகும் இன்பம்தான் கலப்பில்லாத பேரின்பம் என்று யோகிகள் கூறுகிறார்கள். நம் உடம்புக்குள் இதுபோல் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அநேக விஷயங்கள் இருக்கின்றன என்பது மகரிஷியின் இறை தத்துவம், இயற்கை தத்துவம், யோக பயிற்சிகள் போன்றவற்றை பின்பற்றும் போதுதான் நமக்கு தெரிய வருகிறது. ஒவ்வொரு தவமும் அவர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு தவத்தையும் செய்து முடித்து அதில் உள்ள பயன்களை நாம் உணர்வாக பெறும்போது இன்னும் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய தத்துவங்களையும் அவருடைய பயிற்சிகளையும் இன்னும் நாம் தெரிந்து அதில் ஆழ வேண்டும், ஆழ்ந்து போக வேண்டும் என்ற எண்ணம் வருவதை தவிர்க்க முடிவதில்லை. ஆனால் பெரும்பாலான மாந்தர்கள் வெந்ததை தின்றுவிட்டு வேலை வரவும் இறந்து போகின்ற சராசரி மனிதனாகவே உள்ளனர். வாழ்க்கையை அதன் இன்ப துன்பங்களோடு அனுபவித்து ஞான நிலை எய்திய நம் வேதாத்ரி மகரிஷி தன் வாழ்க்கை அனுபவத்தினால் கண்டு தெளிந்த உண்மைகளையும் உள் உணர்வினால் உணர்ந்தவற்றையும் நமக்கு எளிய தத்துவங்களாக விளக்கி பயிற்சிகளாகவும் கொடுத்திருக்கிறார். ஆதிசங்கரர் மூலத்தை பிரம்மம் என்றார். அந்த பிரம்மம் என்பது நமக்கு உள்ளும் புறமும் உள்ள வெளியே, அதுவே தெய்வம் என்றார் மகரிஷி. மூலம் சிவமாம், பிரம்மம் அதே என்று சைவ சித்தாந்தத்தையும் தொடுகிறார். இந்த மண்ணில் வந்த ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அத்தனை சிறப்புகளையும் தாங்கி வருவது மகரிஷியின் சிறப்பு. இறந்ததற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று சொல்லிக் கண்டிருப்பது போதும். இந்த சமுதாயத்தில் நிறைவான வாழ்வு பெற தத்துவங்களை அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து பயிற்சிகளையும் இணைத்து உன் வாழ்க்கை உன் எண்ணம் சொல் செயல்களில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சாதாரண மனிதனுக்கும் புரியும் வகையில் அமைத்துள்ளார். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலன் ஐந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை, நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பான ஆற்றல்கள் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வ தன்பு குரல் கேட்டு மகிழ்ந்தேன் என்ற மகரிஷின் இந்த கவியில் கூறுவது போல், அகத்தவத்தில் மனதை உயிரின் மீது வைத்து அலைச்சுழலை குறைத்து நிலைக்கும் போது உயிருணர்வும் இறையுணர்வும் பெறுவது உறுதி. இது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமா என்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் செய்யும். உடல், உயிர், மன தெல்ல தெளிவாக விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்து விளக்கியுள்ளார். நம்மால் நம் வாழ்வில் அத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து தெளிய முடியாது. ஆகையால் இத்தகைய மகானை பின்பற்றுவது நாம் செய்யக்கூடிய செயல்தான் அல்லவா? இந்த இடத்தில் மகரிஷி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூற வேண்டும். மகரிஷி ஒருமுறை ஈரோட்டில் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது அவரை காண வந்த ஒரு அன்பர், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று கூறும் பெரியார் பிறந்த மண்ணில் நீங்கள் கடவுளை காணலாம் என்று மக்களிடம் பேச போகிறீர்களா என்று ஆச்சரியமாக கேட்டார். அதற்கு மகரிஷி, ஐயா, பெரியார் எதற்காக அப்படி கூறினார் என்றால், எங்கும் நிறைந்த இறை ஆற்றலை இறைநிலையை எல்லை கட்டி இந்த இடத்தில்தான் இருக்கிறார், அந்த இடத்தில்தான் இருக்கிறார் என்ற கோட்பாட்டை தான் எதிர்த்தார். அதனால் பெருகும் ஊழலை, அறியாமையை, வியாபாரத்தை எதிர்த்தார். மனிதனை மதியுங்கள் என்றார். நானும் அதைத்தான் சொல்கிறேன். இறையாற்றல் எங்கும் நிறைந்த பரம்பொருள். இறையாற்றல்தான் அணு முதல் அண்டமாகி ஓர் அறிவு முதல் ஆறறிவாக பரிணமித்து மனிதனாகவும் வந்துள்ளது. அவனுள் இறைநிலையின் அறிவும் ஆற்றலும் கலந்தே உள்ளன. இதை உங்கள் மூலமும் சிந்தித்து அறியுமாறு செய்கிறேன். கல்லும் முள்ளுமாக உள்ள கலர் நிலத்தை பண்படுத்துவது போல மக்கள் மனத்தை பண்படுத்தி சீர் செய்யும் வேலையை சிந்தனை என்ற விதையை விதைத்து கொண்டு வருகிறேன் என்று அந்த அன்பரிடம் விளக்கினார்.
தன்னை அறிதல் என்பதும் இறைநிலை அறிதல் என்பதும் தெய்வ நிலை அறிவது எல்லாமே ஒன்றுதான். தானே அந்த மூலத்தின் ஒரு துளி ஆதலால் தன்னை எறிந்தால் அந்த மூலத்தை அறியலாம். அந்த மூலத்தை அறிவதே பேரின்பம். ஆகவேதான் தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றார் வள்ளலார். வள்ளலார் வழி வந்த நம் மகரிஷி எல்லோரும் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை கொடுத்து விட்டார். மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் இறைநிலைய விளக்கம் வாழ்க்கை தத்துவ அறிவு பெற்று அந்த அறிவில் தெளிவு பெற்று அவற்றில் உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் பயிற்சிகளை தொடரும் போது நிறைவான வாழ்வு நம் கையில். அத்தகைய பேறு பெற்ற பிறகு அதை மற்றவருக்கும் கொடுக்க நாம் தயங்குவதில்லை. ஒரு உபன்யாசகர் ஒரு கூட்டத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு உண்மையை மக்களிடம் புரிய வைப்பதற்காக ஒரு செயலை செய்ய சொல்கிறார். ஒரு பெட்டியில் பெயர்கள் எழுதப்பட்ட தாள் மடிப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவராக சென்று அந்த சீட்டை எடுக்க வேண்டும். யாருக்கு அவர் பெயர் எழுதிய சீட்டு கிடைக்கிறதோ அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படும் என்று அந்த உபன்யாசகர் கூறுகிறார். உடனே ஒவ்வொருவராக எழுந்து சென்று சீட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். திறந்து பார்க்கிறார்கள். மூதட்டை பிதுக்குகிறார்கள். இரண்டு அல்லது மூன்று பேரை தவிர மற்றவர்களுக்கு அவர்கள் பெயர் எழுதிய சீட்டு வரவில்லை. ஏமாற்றம் அடைகிறார்கள். நமக்கு பரிசு கிடைக்காதே என்று நினைக்கிறார்கள். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உபன்யாசகர் கூறுகிறார், யாரும் ஏமாற்றம் அடைய வேண்டாம். இரண்டாவது வாய்ப்பு தருகிறேன். இப்போது எல்லோரும் சென்று அந்த பெட்டியில் உள்ள சீட்டை எடுங்கள். யார் பெயர் எழுதியிருக்கிறதோ அந்த பெயருக்குரிய நபரிடம் கொடுங்கள் என்கிறார். இப்போது ஒவ்வொருவராக சென்று பெட்டியில் உள்ள சீட்டை எடுக்கிறார்கள். அதில் எழுதி இருக்கும் பெயருக்குரிய நபரிடம் அந்த சீட்டை கொடுக்கிறார்கள். இப்போது எல்லோரிடமும் அவரவர் பெயர் எழுதிய சீட்டு இருக்கிறது. பரிசு கொடுக்கிறேன் என்று முன்னவே சொல்லியிருக்கிறார் அல்லவா, அதனால் எல்லோருக்குமே ஒரு புத்தகம் பரிசு அளிக்கிறார். பிறகு சொல்கிறார், இதே போல்தான் நம் வாழ்வும் இருக்கிறது. அந்த பெயராற்றல் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவதில்லை. சிலருக்கு கல்வி, சிலருக்கு செல்வம், சிலருக்கு உடல் வலிமை, சிலருக்கு நாக்கு வன்மை, சிலருக்கு சிறந்த சிந்தனா சக்தி என கொடுத்திருக்கிறது. இவை எல்லாமே இந்த உலகத்திற்கு பயந்த பொதுவான ஆற்றல்கள் தான். எதுவுமே தனக்கு மட்டுமே என்று சுயநல நோக்கு இல்லாமல் பொதுநல நோக்கோடு மனித குலத்திற்கு நிறைவான ஒரு வாழ்வை அளிக்க நம்மால் முடிந்த பங்கை நாம் ஆற்ற வேண்டும். கல்லும் மரமும் மௌன நிலையின் என்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனும் சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் என்ற மகரிஷியின் இந்த பாடலை எல்லோருமே நாம் நினைவில் வைத்துக்கொண்டு நம்மால் முடிந்த தொண்டை இந்த உலகத்திற்கு ஆற்ற வேண்டும் என்ற கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு அளித்த நாள் உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.